மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரை சேலம் மாவட்ட ஏரிகளில் சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்தும் சரபங்கா திட்டம் ஓராண்டில் நடைமுறைக்கு வரும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஐநூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் இந்த மாபெரும் நீர் மேலாண்மை திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சேலம் அருகே நடைபெற்ற வண்ணமிகு விழாவில் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தால் நூறு ஏரிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு காவிரி உபரி நீர் அதில் சேகரிக்கப்பட்டு விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றார் இதனால் அடுத்த ஆண்டு இத்திட்டம் நடைமுறைக்கு வரும்போது இப்பகுதி வளம் கொழிக்கும் இடமாக மாறும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் வறண்ட ஏரிகளை வளமான நீர்மிகுந்த ஏரிகளாக மாற்றும் இந்த உன்னத திட்டம் விவசாயிகளுக்கு வரப்பிரசாதமாக அமையும் என்று குறிப்பிட்டார் இந்த திட்டத்தின் மூலம் வறண்ட பகுதிகளான நங்கவள்ளி வனவாசி மேச்சேரி தாரமங்கலம் எடப்பாடி சங்ககிரி மற்றும் கொங்கனாபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள நான்காயிரத்து இருநூற்றி முப்பத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் கூறினார் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தின் மூலம் பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கால்வாய்கள் மூலம் தென் மாவட்டங்களில் உள்ள ஏரிகளில் தண்ணீர் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் போலுப்பள்ளியில் புதிய மருத்துவக் கல்லூரிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவக் கல்லூரிக்கான கட்டடங்கள் குடியிருப்புகள் கட்டப்படும் இந்த நிகழ்ச்சியில் பனிரெண்டாயிரம் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார் விழாவில் பேசிய முதலமைச்சர் ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கியிருப்பது அரசின் சாதனை என்றார் இதன் மூலம் குறுகிய காலத்தில் அதிக அளவு மாணவர்கள் மருத்துவம் படிக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் பன்னீர் செல்வம் அமைச்சர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனா்